சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முரார். அதாவது சமாதி சமாதானம் செய்ய வேண்டும். சமாதானம்னா அந்த அந்த ஒரு இடத்தில் சொல்லப்பட்ட அந்த ஓங்காரத்திலே நம்முடைய மனத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். சமாதானம் தான் அந்த ஓங்காரத்தை தியானம் செய்ய வேண்டும். யசாவியாட்சாது பரமார்த்தமூர்த்தி பிரணவே சேதமாக. இப்ப சொல்லப்பட்ட பிரணவத்திலே பிரணவம்னா வெறும் ஓங்காரம்னு நினைச்சிட்டு அவரை தியானம் பண்றாரு. அது பரமார்த்தத்தை பரமாத்மாவாகவே ஆயிருக்கு. அந்த விஸ்வசைதிகாரணம் சொல்லுங்கன்னு நாலு பாதங்கள் கொண்ட ஒரு பரமாத்மாவாகவே ஆயிற்று. அப்பேற்பட்ட அந்த பிரணவத்திலே தன்னுடைய மனத்தை நிறுத்த வேண்டும். எஸ்மா பிரணவகா பிரம்மா நிர்பயம். இந்த பிரணவம் வந்து இப்ப பிரணவமே இல்லை, அது விஸ்வேற்பட்ட பிரம்மா. நிர்பயமும் பிரம்மா, பயமே இல்லாத பிரம்மஸ்வரூபம் பிரணவம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு பயமே வராது. பயமே இல்லாத பிரம்மமாக பிரணவத்தை ஞானம் பண்ணிருக்கிறவனுக்கு பயமே கிடையாது. நகி சத்திர சதாயுத்தத்தை பயம் விஜயப்படுது. இப்போதும் அந்த பிரணவத்தை நிர்மயமான பிரம்மமாக ஞானம் பண்ணிருக்கிறவனுக்கு பயமே இருக்காது. எங்களுக்கு பயன்படுத்தி நபிகே உடனே பிரம்மத்தில் ஒருத்தர் தெரிந்து கொண்டாங்கன்னா அந்த வித்வானுக்கு எங்கிருந்தும் ஜெயம் கிடையாது, பயத்துக்கு காரணமே இல்லை. அத்வீதமாக பார்த்திருக்கிறாரு. ரெண்டாவது இருந்தாதான் பயம். இங்க என்ன பண்ணிருக்காங்களா, சூரியம்னு சொல்றதுக்கு ஏகமேவா சூரியன் பிரம்மா எல்லாம் ஒன்னா போச்சு இல்லையா. அதை தவிர்த்து வேற எதுவும் பாக்கி இல்லை. ஜாகிரத் என்ன சொப்பனா சுகத்தி அவங்களும் போகணும் போகணும் எல்லாம் ஒன்னா போச்சு இல்லையா. அப்படி இருக்க உனக்கு வந்து அத்வீதம் பிரம்ம சுரூபமாகவே இருக்கிறதுனாலே இவனுக்கு நிதிய தர்சனங்கிறதே இல்லை. தன்னதாக உயரான இவனை பார்த்து அந்த ஞானமே இல்லை. அதனால பயம் வரத்துக்கு பிரணவோடு அபரம் பிரம்மா பிரணவத்த பரம் மிருதக அபூர்வ அனந்தரகா அபாத்தியா அனபரகா பிரணவகா அபூர்வகா. இந்த பிரணவத்தை பிரசங்கம் பிரணவ ஸ்துதி பரபிரம்மும் இதுதான் அபர பிரம்மம். இந்த பிரணவங்கிறது அப்படியே அபரம் பிரம்மா பரம் பிரம்மா இது ரெண்டுமே இந்த ஓங்காரம் ஆகும். பிரணவத்திலே பார்க்காம பிரம்மமாக பார்க்கணும். அப்ப பார்த்தா என்ன ஆகும், பிரம்மத்துக்கு சொன்னது எல்லாம் இது உண்டு. பிரம்மத்தை பற்றி உபனிஷத்து என்ன சொல்றது, அபூர்வகா அனந்தரக அபாத்தியா அனபரகா அவ்வியகா அப்படின்னு சொல்றத இந்த பிரணவம் அப்படியான். இதே பிரம்மம் தானே. அப்ப அபூர்வக அனந்தரகா எல்லாம் பிரணவா பராபரே பிரம்மணி பிரணவா பரம் பிரம்மா அபரம் பிரம்மா. இந்த ரெண்டு பிரம்மமாகவும் இந்த பிரணவமாகும். எப்ப பரம் பிரம்மமாகும் எப்ப அபர பிரம்மமாகும். பரமார்த்தது மாத்திரா பாதையு பரகே வாசமா பிரம்ம பரம் பிரம்மா அபர பிரம்மன் கேட்டு நாலு பாதங்களோடு சேர்ந்திருந்தால் அதை நாங்க வந்து பரபிரம்மமாக சொல்லப்பட்டோம். அபர பிரம்மம் மூணு பாதங்கள் தானாம போயிட்டு அந்த துரிதங்கிற நாலாவது மாற்றம் இருக்குன்னு சொன்னா அதை பரம்பரமாக பரமார்த்தது மாத்திரா பாதி ஓங்காரத்துல மாத்திரைகள் அணு அது கரணாயத்தினா இருக்கிறது அமாத்திரகான்னு சொன்னார். துணி பிரம்மத்துக்கு மூணு பாதங்கள் இருக்கு. நாலு பாதத்துல மூணு பாதங்கள் கரணாயிருக்கும்னு சொன்னா நாலாவதுக்கு துரிதம்னு அதுதான் பரம்பு பரதீவ ஆத்மா பிரம்மா அபூர்வகா அனந்தரகா அவாத்தியகா அனபரகா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குதான் என்ன அர்த்தம். இந்த படங்கள் அபூர்வகாங்கிற அர்த்தம் என்னன்னா பூர்வம் காரணம் அப்படி அபூர்வகா. இந்த பிரம்மத்துக்கு காரணம் கிடையாது. பிரம்மம் எங்களுக்கு வெளியே உண்டானது
அப்படின்னு கேட்க முடியாது. காரணம் அந்த பிரம்மத்துல பிரம்மமா இல்லாதது எதுவுமே கலக்கலையா சேர்ந்துக்கிறேன். மத்தியில இதை காட்டிலும் வேறாக ஏதாவது சேர்ந்திருக்கா பிரம்மத்துல அந்தரம் சின்ன ஜாதியும் நசிஞ்சு இருக்கிறது. அதனால அந்தரகம் இதை காட்டிலும் வேறாக உங்க கலந்து வச்சிருவாங்க. அப்ப இடஒடி ஓடுவாங்க. அதுதான் அந்தரம். எதுவுமே கலப்பாடு இல்லைன்னு அபரம் காரியம் அத்திய நவீனத்தை என்று அபரமான பிரம்மத்திலே வந்து காரணம். பிரம்மத்திலே என்ன வந்தது ஏதாவது வந்ததுன்னா அது காரணம்னு சொல்லலாம். பிரம்மத்திலே எழுதி பிரம்மத்திலே என்ன வந்ததுன்னா பிரபஞ்சம் வந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா. பிரபஞ்சம் எங்கிருந்தது எவ்வளவா விமானம் கூட்டாங்க பிரம்மத்திலையும் வந்ததுதான் என்ன அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில வரலன்னு கருத்து நடக்கும். வந்தது நமக்கு தெரிகிறது எங்கே வந்ததுன்னு கேட்டா ரொம்ப கேள்வி வந்தது அப்படின்னு சொல்லிக்கணும். பிரம்மத்திலிருந்து வரவே உண்மையிலேயே அதனால அனபரகம் சபாத்யா என்றோ எதனா ஐந்தவர்கனவது பிரஜாத்மகா இதுதான் கேட்கும். மொத்தமா ஒரு தாற்பம் என்னன்னா வெளியும் கல்லாமாக இருக்கிறது. அது கூட வேற எந்த கலப்பும் இல்லை. ஐந்தவர் கனவது சுத்தி சொல்லி கொடுத்து ஒரு புத்தகம் உப்பு கல்ல போல உப்பு கல்லுன்னா அது எல்லா உலகத்தையும் ஒரே ரசம் தானே. இந்த உலகத்துக்கு கலப்பது கலப்பே இல்லை. அந்த மாதிரி அந்த மாதிரி சைத்தன்யம் சர்வத்த பிரணவோடு ஆகி அர்ஜுன் அந்த பிரிவர்கள் ஏகம் பிரணவம் ஞாத்வா எத்தனுமே கடன் எல்லாத்துக்குமே சர்வத்தனா எல்லாத்துக்கும் ஆதியாகவும் மத்தியமாகவும் அந்தமாகவும் இருப்பது மாயாவின் ஒரு யானை பண்ணிக்கிறார் அப்புறமா எதுவாக வரும்
இவன் பிரம்மா அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த படத்தை அடைஞ்சவனா இருக்கான். பிரணவம் ஈஸ்வரமும் வித்யா சர்வத்திய சர்வத்யாபின மூன்றாரம் மத்வா பிரம்மெல்லாம் இந்த பிரணவத்தை ஏன்னா பிரணவமும் அனந்த மாத்திரா, இந்த மாத்திரா
பிரபஞ்சத்துக்கு பரிமாணம், அந்த பரமாத்மாவுடைய அளவு எவ்வளவு இது அப்படின்னு சொன்னா அனந்த அளவு தான். அந்த இல்லாதது அவ்வளவு நீங்களே அனதாவது மாத்திரா படிச்சு சா அனந்தாயத்துல சா அந்த மாத்திரா அழைக்கவே முடியாத ஏதாவதும் அத்த படிச்சேக்கும் சக்தியே காலமா பரமாத்மான் அளவு என்ன அப்படின்னு கேட்டா என்ன அளவு அப்படின்னு ஒரு அளவு சொல்ல முடியாத அதனால படிச்சேக்கும் வெள்ளத்த உபகரணமா சர்வெந்த உபகரணத்தாலே உபகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கு. உபகரணத்தை சொல்லி பிரபஞ்சோபகரமாக வெள்ளத்த உபகரமாக அதே ஓங்காரத்தை பரமார்த்த தத்துவத்த மனநான் முனி பரமார்த்த தத்துவத்த மனம் வந்த முனி ஆவான் அவருக்கு மக்களால் அப்படி பண்ணாதவர்கள் முனி இல்லை ஆசிரியர் ஒண்ணுமே தெரியாத பற்றி சொல்வதற்கு ஆசிரமத்தை தெரிந்து கொண்டிருக்கானே அவன் கூட இந்த மாதிரி ஆத்ம சொல்வதற்கு தெரியாத பட்சத்துல அவன் உத்தரவாதான் முனி. நாலு பிரகரணத்துல முதல் பிரகரணம் ஆகம பிரகரணம் இருக்கு. ஆகம பிரகரணத்துல உங்களுக்கு திருப்தி வியாஸ்தானம் உபனிஷத்துக்கு வியாஸ்தானமே அந்த சாதிகள் அவங்க சந்தேகப்பட்டதில் விஷயங்கள் எல்லாம் உயரப்படுத்துவார். இதுக்கு மேல உள்ள மூணு பிரகரணம் இருக்கு. இது மூணுமே தர்க்க பிரகரணம் இருக்கு. அதாவது யுக்தியை கொண்டு சாதிக்கக்கூடிய எதை சாதிக்கிறது இதுவரை சொன்ன விஷயத்தை தான். இதுவரை சொன்ன விஷயம் என்ன பிரம்மபத்தியம் ஜெகன்மிச்சா எல்லாம் சுருக்கமா சொல்லப்போனா இதுவரை சொல்றதுன்னா பிரம்மபத்தியம் ஜெகன்மிச்சா இவ்வளவுதான். அப்ப இதத்தான் யுக்தியாக சொல்லப்படும். அதுக்கு மூணு பிரகாரம் வெங்கட்ச பிரகரணம் அப்படிங்கிறது ஜெகன்மிச்சா அப்படின்னு சொல்றதுக்கு வரக்கூடிய சொல்றாங்க. இதுக்கு மேல அபூத பிரகரணம்னு வரும். அது பிரம்மபத்தியம்னு சொல்லிருக்கா. ஏன்னா இங்க ஏதோ பிரபஞ்சத்தை மிச்சேன்னு சொன்னா அப்ப இதே யுக்திகளைதான் கொண்டு பிரம்மம் அப்படிதான் ஆகணும் இருக்கான் பண்றதே இல்லை இந்த யுக்தி அங்க ஏறாது அப்படின்னு சொல்றோம். இந்த ஜெகத்தை சொல்றதுக்கு சொன்ன யுக்திகள்னா அங்க வரவே காரணம் சொல்றோம். அதுக்காக அபேதப்பட்டோம். அப்ப இந்த மக்களான ஒத்துக்களையே அபேதத்தை நீ மாத்திரம்தான் பெருசே இந்த அபூத தரிசனத்தை விட்டு வேற எந்த தரிசனமாவது இதை பற்றி பேசலா இல்லவே ஏன் மற்றவாதான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா அந்த தரிசனங்கள் எல்லாம் சரியானது இல்லையே சொல்லுகிறார். பரமபக்தம் நிராகரணம் தான் அழகாக சாந்தி பிரகரணம் இல்லாட்டா நமக்கு பரமபக்தம் நிராகரணம் பண்ணணும்னு ஒன்னா ஒன்று இல்லாத போய் எதுக்கு நிராகரணம் பண்ணணும் அப்படின்னு தானே தப்பு. இப்போ தெய்வங்கிறது இல்லைங்கிறது விஷயம். இப்ப இல்லாத தெய்வத்தை சொல்லி எனக்கு அந்த நிராகரணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லவே இல்லை. அவர் இல்லைங்க அது எதவான்னு சொல்லிக்கணும். ஆனால் ஒரு அமைப்புல இருக்குதான் என்ன அமைப்பு இருக்குன்னா இந்த வரவனுக்கு மூக்கு ஒரு அந்த நிராகரணம் பண்ணாம ஒரு சொல்றதுன்னு சொன்னால் அவன் சொன்னதை நீ புரிஞ்சுக்கிற
பார்த்த
தேவையான அவகாசம் இல்லாமல் இருக்கும் போது அத்தனை இடத்துல ஒரு பெண்கிட்ட அவசியம் செய்கிற காரணத்தினாலே அது உண்மையானது. ஏற்படுத்த
முடிகிறதோ அப்படி இருக்கிறது இந்த சொப்பனத்தை
பொய்மை சொல்வதற்காக ஒரு செய்தி வர வேண்டுமான்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்றான், இந்த சொல்றதுக்காக வந்தது இல்லை, அது ஆத்மாவ பிரகாசம்னு காண்பிக்கிறதுக்காக வந்த சக்தி. அந்த போர போகத்துல நமக்கு தெரிந்த இந்த வைத்தியத்துக்கு அபாரம் வந்துட்டு பத்து பக்கத்துல பார்க்கக்கூடிய வஸ்துல பொய்யானது அப்படின்னு நமக்கு தெரிந்த வைத்தியத்தை அது ஆத்மாவை பயந்துவதற்கு நிர்மாணம் பண்றதுக்கு உபயோகப்படுத்துகிறது. தெரிந்த விஷயத்தை அபாரம் பண்ணி அதற்கு உபயோகப்படணும் அப்படின்னா இந்த பயந்துவது பிராமணத்துல இந்த வசவாசங்கள்லாம் இந்த உலக வந்துட்டு இருந்திருக்கிறதா இந்த ஆத்மாவை யோசிக்க விதமா எப்படி நான் யோசிக்கிறது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது இல்லாமல் இதுக்காக ஜனங்கள் உடனே தேவை. இதுதான் அவர் பேசக்கூடிய தேவை. இந்த நேரத்தை தான் யாருக்கே நம்ம இந்த சூரிய வருஷத்துல எல்லாம் விவகாரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூரியன் நமக்கு ஒரு ஜோதிஷாக உபயோகப்படுத்துகிறது வெளிச்சமாக. எப்ப இந்த வெளிச்சம் இல்லாத பொழுதுமோ அப்ப நமக்கு எது வெளிச்சமாக உபயோகப்படுறது சிந்தியோட்டிவாரும் இவரை கேட்கறது என்னங்கிறது தெரியாத வரும் சாத்தியம் வரைக்கும் எதிர்பார்க்கணும் அது மாதிரி வேதமாக பார்ப்போம் அப்படிங்கிறது சூரியன் போனவுடனே